அக்களே ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வேஷ்டி டிஷர்ட் தானுங்க போட்டு போகிறோம். அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்குங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் காமிக்குது நம்ம தரிசன சாமிக்கு கோவிலுக்கு. அப்படியே கிட்ட போயிட்டு ஃபோன் மட்டும் அலோவ் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நான் வேறு எதுவுமே கொண்டு போகல, பர்ஸு ரூம் கீ ஃபோன் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். பாப்போம். கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டேங்க, பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனம் வந்து கூட்டம் கம்மியாக இருந்தால் ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம், இல்லைனா பெய்டு தரிசனத்தில் போகலாம். இதுதான் என்ட்ரி ஆட்ருக்கு. எங்கே கோவில் இருக்குன்னே தெரியலையே. உள்ள கோவிலுக்குள்ள வந்து எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் அலௌடு இல்லைங்க. பர்ஸ் என்ன எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும் உங்களுக்கும். பின்னாண்ட அது உள்ளே போகிறதாங்க கோவில். ரொம்ப கஷ்டங்க, நம்ம திருப்பதி மாதிரி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ தரிசனத்தில் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்டு தரிசனம் போங்க. மொபைல்லாம் வந்து வெளியே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் வந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்துருக்கேன். இங்கே வந்து லைனில் நிற்கணுங்கிறது இல்லை. பெரிய க்யூங்க மொபைல் வைக்கிறதுக்கு, அந்த செப்பல் வைக்கிறதுக்கு மட்டும். ஸோ அதனால் வந்து ரூம் சேஃபாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரூம்லேயே வச்சுட்டு கூட வந்துருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. நான் இங்கே வந்து க்யூவில் நின்று தான் வச்சேன், எப்படியாவது எடுக்க விடுவாங்கன்னு நினச்சேன். பட் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க, எங்கே போயிட்டு எங்கே வர்றதுன்னே தெரில. நான் என்னால் முடிஞ்சது இங்கே சின்ன சின்ன இடமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க. இருக்கதாங்க சாய் காம்ப்ளெக்ஸு, ஒரு மால் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இங்கே ஏதாவது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும், சாமி ஃபோட்டோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். கோவில் பக்கத்துலேயே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எதுவும் பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹனுமன் சன்னதி. பாபா மகளோட மக்களா தங்குற இடம் இதுதாங்க, சாவடி. நீங்க இப்ப பாக்குறதுதான் துவாரகா மயி. இது வந்து ஒரு பழைய பள்ளி வாசலுங்க. நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேட் 4ங்க, ஐ லவ் ஷீரடின்னு இருக்க பின்னாடி. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு எப்படி மறுபடியும் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறதுன்னு தெரில. எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, கடைசியில் வந்து பார்த்தா வந்த வழி மறந்து போச்சு. கேட் 2க்கு போகணும் நம்ம, அங்கேருந்தா நம்ம ஹோட்டல் பக்கம். பட் நான் இப்போ கேட் 4க்கு வந்திருக்கேன். அப்படியே திரும்பி போகலாமா இல்லை இங்கேருந்து போகிறக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்க மக்களே, ஷீரடி ட்ரிப் முடிஞ்சுது. அதாங்க மெயின் சாமி கோவில், தெரியுதுங்களா கோபுரம். அதான் கோபுரம், பார்த்த பக்கத்தில் தான் தெரியுது. ஆனால் நீங்கள் கிட்ட போக 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 நம்ம திருப்பதி மாதிரி தாங்க, ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பெய்டு டிக்கெட்டில் போய்க்குங்க, ஃப்ரீ தரிசனம் வந்து ரொம்ப லேட் ஆகும். இது லைவ் சிசிடிவி கேமராங்க, உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து இங்கே வெளியே காமிக்கிறாங்க. நாம் உள்ளே போகலின்னு கவலைப்பட வேணாம், தெரியுதுங்களா. நான் இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், உள்ளே இது சேம் இதே தான், இவங்க ரெண்டு தான் கொண்டிருக்காங்க, இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லாமே ஈஸி தாங்க, நீங்களே வந்து ரெண்டு சுற்று சுற்றுனீங்கன்னா எல்லா இடமும் தெரிஞ்சுக்கும். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு பயந்துகிட்டு இருந்தேன், எனக்கு வந்த வழி கூட தெரில. ஆனால் அங்கே ரெண்டு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவே வரலாம், உங்களுக்கு கைடு கைடு யாரும் தேவையில்லை. இல்லை நான் வந்து ப்ராப்பராக எல்லாமே கும்பிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கைடோடு வர்றது பெட்டருங்க. அவங்க ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எப்படி போனால் எப்படி வரலாம், தரிசன டைம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லை நான் சோலோவாகவே வந்துக்கிறேன், செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சொலவாக வர்றது பெட்டருங்க. ஓகேங்க மக்களே, நம்ம தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு ரூமு கிளம்பியாச்சு. போய் லஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து சனி சிங்னா போகிறோம். இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரில, முடிஞ்சால் இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து கன்டினியூ பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஒரு பஞ்சாபி தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இதில் சப்பாத்தி, ஜீரக ரைஸு, மோர், வெங்காயம், எலுமிச்சம்பழம், பருப்பு குழம்பு, சுண்டல் குழம்பு, இது ரெண்டு என்ன பன்னீர் பட்டர் மசாலா வாட்டிருக்குதுங்க. இது இன்னொரு பச்சை பட்டாணி குழம்பு. நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.
தால் வந்து கருகி போயிருக்கு. இந்த குழம்பு சூப்பராக இருக்குது. இது ஓகே, இது ஓகே. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரக ரைஸ் எப்போ போல் நார்மலாக இருக்குங்க.